நீ சாப்பாடு A1 சாம்பார் வடை லட்டு அப்பளம் எல்லாம் எக்ஸலன்ட். அதுக்குள்ள அவசரப்படாதடா, இப்பதான் பாயசம் வரப்போகுது. படிக்க முடியல இல்லனா இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. நான் கூட ஒரு முக்கியமான பேப்பரை பார்க்க மறந்துட்டேன், அத மாடியில போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே படிச்சிட்டு இருக்கியா? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நேரம் ஆயி போச்சு. இருந்தாலும் சமயத்துக்கு வந்துட்டேன் பாரு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி, உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா, மத்தவங்களுக்கு வராதா? நானும் இனிமே யாருகிட்டயும் பேச போறது இல்ல. என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னும் கோவமா தான் இருப்பேன். வேண்டாம் அண்ணி, கொஞ்சம் சரி சரி அண்ணி. Mm-hmm.
அடே அப்பா, கோபத்தை பாரு கோபத்தை. இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் பலகாரம். அப்பா வீட்டிலே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்ப காபி இதோ 5 நிமிஷத்துல ரெடி. பொறுவாசு, இப்பவே நான் அவசரப்பட்டு வர்றது நல்லா இருக்காது. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. அப்ப சரி, நல்லா கூட. எதுக்கு? அதெல்லாம் எதிர்த்து பேசாத, சீக்கிரம் கூட. அத்தை, தம்பி எங்க அத்தை? நான் பார்க்கணும். வாசு, அவனை கடவுள் எடுத்துக்கிட்டாருடா. எனக்கு பெரிய பிள்ளையா நீ இருக்கும் போது நான் ஏன் வருத்தப்படணும்? அண்ணி வாசு, அம்மா என்ன வாசு? உட்கார் அண்ணி. எதுக்கு? சும்மா உட்கார். என்னுடைய முதல் மாத சம்பளம். உனக்கு காலேஜில சம்பளமாக வளையல்களா கொடுக்கிறார்கள்? அத்தனையும் தங்க வளையல்கள். ஆமண்ணி, 10 வருடங்களுக்கு முன்னால் என் உபாத்தியாயர் கொடுத்த 1 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தேனே, உனக்கு நினைவிருக்கிறதா? அப்போது என் சின்ன உள்ளத்திலே எழுந்தது ஒரு ஆசை. என்னை பெறாமலே நான் செய்யும் குறும்புகளையெல்லாம் சகித்துக் கொண்டு தன் அன்பு கரங்களால் என்னை வளர்த்து ஆளாக்கி வரும் என் தெய்வத்தாயின் கைகளுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தங்க வளையல்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. என்ன ப்ரொஃபசர், காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை வீட்டில் கூட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வளர்த்தது அவதானா? அப்போ நான் என்னன்னா இது? அந்த அண்ணியை எனக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே. பார்த்தாயா, இன்னும் நான் வளர்த்ததாக நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய், அப்படித்தானே? நீ கூவா கூவான்னு அழுதுகிட்டு என் தோள் மேல கிடந்தது உனக்கு எப்படி இப்ப ஞாபகம் இருக்கும்? உன் குறும்புகளையும் பிடிவாதங்களையும் பார்த்து பார்த்து சில சமயங்கள்ல உன்னை செம்மையா உதைக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா இதுவரைக்கும் உன்னை ஒரு தட்டு கூட தட்டினது இல்ல. ஏ, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலையே? என் கண்ணத்துல படார் படார்னு 2 அரை கொடுங்க. நந்தியை தெரிவிக்கிறதுக்கு அடையாளமாக சம்பளத்தை மாத்தி வளையலா கொண்டு வர்றதை விட நம்முடைய நாட்டுல பரம்பரையாக ஏற்பட்ட பண்பான வழக்கம் இருக்கு தெரியுமா? அண்ணா, நீங்களும் அன்னி பக்கத்துல வந்து நில்லுங்க, அப்பதான் என்னோட நன்றியை தெரிவிக்க முடியும். போடா அதிக பிரசங்கி. அன்னி, சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் அன்பும் மழலை இன்பமும் பெற்று நீ நெடுங்காலம் வாழ வேண்டும். இப்பதான் ஞாபகம் வருது, ராவ் பகதூர் பொன்னம்பலம் அவர் மகளை வாசு என்னைக்கு பார்க்க வரான்னு தினமும் என்ன கேட்கிறாரு. நீ இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடும். நீங்களும் அண்ணி என் கூட வந்தாதான் நான் போவேன். நாங்க எதுக்கு?
பெண் பார்க்க வேண்டியது உன் வேலை. உனக்கு பிடிச்சிட்டா கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. சீக்கிரம் புறப்படு. அவசரப்படுத்தாதீங்க, காப் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போட்டோம்.